பேய் விரட்டுவதாக கூறி சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த பூசாரி எப்படி சிக்கினார்? அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை கோவிந்தம்மாள். இவர்களுக்கு 13 மற்றும் 15 வயதில் 2 பெண் குழந்தையும் 1 ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாக 2 சிறுமிகளையும் மங்களாபுரம் பகுதியில் உள்ள பூசாரி ஷேகர் என்பவரிடம் பேய் விரட்டுவதற்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது 2 சிறுமிகளையும் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று 1 வாரமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பூசாரி. இதுபற்றி பெற்றோரிடம் கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அஞ்சி 2 சிறுமிகளும் நடந்தவற்றை பெற்றோரிடம் கூறினர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மங்களாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பூசாரி ஷேகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூசாரியே பேய் விரட்டுவதாக கூறி சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.